அப்போ மிரரில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி ஒரு உருவம் என்னை க்ராஸ் பண்ணி வெளியில் போகுது. மூஞ்சி சிரித்த முகமாக இருக்குது, இருந்தாலும் அதை பார்த்தாலும் நமக்கு பயமாக இருக்குது. விரல்லாம் நீல நீளமாக, நீளமான நகம், ஃபுல்லாக மண், ரத்தம்லாம் இருக்குது கையில். அதோடு வந்து கை அந்த இதை பிடிச்சிட்டு நல்லா பிடிச்சிட்டு எட்டி பார்த்துச்சு. எனக்கு நல்லா தெரிஞ்சு நான் பார்த்தேன், கத்திட்டேன் நான். பொதுவா நம்ம யாருக்காவது உதவி பண்ணோம்னா அவங்க துரதிருஷ்டவசமா இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆன்மா கண்டிப்பா நம்மளை வந்து தொந்தரவே பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்படியே ரைட் ஆப்போசிட்டா நம்மளுடைய ஒரு பெண் சப்ஸ்கிரைபர் ஒரு உதவி செஞ்சிருக்காங்க. அந்த உதவின நபர் வந்து திடீர்னு இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் அவங்கள வந்து பயங்கரமா கஷ்டப்படுத்திருக்காங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு எபிசோட் 73 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். நான் உங்க Varadharaja and welcome to our channel Wisdom Vibes. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம்பவம் நம்மளுடைய சேனலோட ஒரு பெண் சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க நம்மக்கிட்ட ரெண்டே ரெண்டு ரிக்வெஸ்ட் தான் வச்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் அவங்களுடைய ஊருடைய பேரையோ இல்லை அவங்களுடைய காலேஜோடைய பேரையோ மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய விண்ணப்பத்துக்கு ஏற்ப நம்ம இந்த வீடியோவில் இந்த ரெண்டு விஷயத்தையும் மென்ஷன் பண்ண போகிறதில்லை. அவங்களுடைய வாழ்க்கையில் முதல் சம்பவம் நடக்கும்போது அவங்க காலேஜில் தேர்ட் இயர் பிபிஏ படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க படிப்பில் மட்டும் டாப்பர் கிடையாது, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் விளையாடுறவங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவும் இருந்திருக்காங்க. அந்த டைமில் இவங்களுடைய காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்களாம். அந்த டோர்னமெண்ட்டுக்காக எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க. இவங்க கோர்ட்டை விட்டுட்டு அவங்களுடைய வாஷ்ரூமுக்கு வந்து நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய காலேஜ் வாஷ்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்களாம். ஆனால் இந்த வாஷ்ரூமில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, அந்த வாஷ்ரூம்குள்ளே இருக்கிற பைப் இருக்கு இல்லையா, அந்த பைப்பிலிருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குமா, அதுக்கப்புறம் அந்த பைப்பை எப்பெல்லாம் திருகிறாங்களோ அந்த பைப் வந்து நிற்காமல் ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே வந்திருக்குமா, இந்த ஒரு விஷயம் வந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸாக எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்காங்க. காலேஜுடைய மேனேஜ்மெண்ட் கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே சீக்கிரமாக இதை சரிப்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து போய் அந்த வாஷ்ரூமுடைய டோரை ஓப்பன் பண்ண உடனே அப்படியே ஒரு ஃப்ரிட்ஜுடைய டோரை ஓப்பன் பண்ணால் எந்த அளவுக்கு சில்னஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு சில்னஸை வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்மர் டைம். சம்மர் டைமின் போது அந்த டோரை ஓப்பன் பண்ணால் சூடாக தான் இருக்கணும், சூடாக இருக்கிறது வந்து நார்மல். ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக அந்த இடத்துல சில்னஸை ஃபீல் பண்ண உடனே இவங்களுடைய மனசுக்குள்ள பயம் வர ஆரம்பிக்குது. இவங்களுடைய மனசுக்குள்ள என்ன தோண ஆரம்பிக்குதுன்னா, இந்த வாஷ்ரூம்குள்ள நான் மட்டும்தான் இருக்கேன், தனியா இருக்கேன், ஆனா என்னுடைய மனசுக்கு இந்த வாஷ்ரூம்ல என்ன சுத்தி வேற யாரோ இருக்கிற மாதிரியே தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டா இவங்க அந்த பைப்பை திருகும் போது அந்த பைப்புமே ஆடிக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுடைய மனசுல வந்து பாத்தீங்கன்னா பயம் வந்து லைட்டா அதிகமான உடனே இவங்க அந்த இடத்துல இருந்து எனிபடி தேர் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. கரெக்டாக இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆடிக்கிட்டு இருந்த பைப்பை யாராவது பிடிச்சி அப்படி ஸ்டாப் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பட்டுன்னு அந்த பைப் வந்து ஸ்டாப் ஆகுது. அந்த பைப்பிலிருந்து சொட்டுற தண்ணி கூட அப்படியே நின்று போகுது. அதை பார்த்த உடனே இவங்க ரொம்ப பயந்துட்டு அந்த வாஷ்ரூம்லேருந்து வெளியே கிளம்பி வராங்க. வெளியே கிளம்பி வரும்போது தான் அந்த வாஷ்ரூமுக்குள்ளே இருந்து ரொம்ப அழுகிய நாத்தம், அதாவது ஒரு குணம் இறந்து போய் படுத்திருந்தா எந்த அளவுக்கு ஒரு அழுகிய நாத்தம் வருமோ அந்த மாதிரி ஒரு அழுகிய நாத்தம் வந்து அந்த வாஷ்ரூம்குள்ளேருந்து வர ஆரம்பிக்குது. அந்த நாத்தத்தை தாங்க முடியாமல் இவங்க உடனடியாக பேட்மிண்டன் கோர்ட்டுக்கும் ஓடி வந்துடுறாங்க. இந்த விஷயத்தை பற்றி இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லை இவங்களுடைய டீச்சர்ஸ்கிட்டயோ யாருக்கிட்டேயும் இவங்க சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நாட்கள் வந்து நகருது. இவங்களுடைய பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டும் பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ இவங்க வந்து பார்க்குறாங்க இவங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது, அது வந்து விளையாடும் போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜ் வாஷ்ரூம்லேயே இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது இவங்களுடைய ஹேரை வந்து கட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்களுடைய ஹேரை கட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த பாத்ரூமுடைய கண்ணாடியில் இவங்களுக்கு பின்னாடி ஒரு
அழுகிய நிலையில ஒரு உருவம் அப்படியே கிராஸ் ஆகி போறதை வந்து பார்த்துருக்காங்க. ஆக்சுவலா அந்த உருவம் வந்து நடந்து போகல, அந்த உருவம் வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்தை தள்ளிக்கிட்டு அப்படியே கீழே தேய்ச்சிக்கிட்டு போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்துருக்காங்க. அதை பார்த்த உடனே பயங்கரமா கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க. இவங்களுடைய சத்தத்தை கேட்ட கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போதான் இவங்களுக்கு நடந்த விஷயங்களும் இவங்க பார்த்த விஷயங்களும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னா சும்மாவா இருப்பாங்க, பயங்கரமா வச்சு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் உன்னுடைய கற்பனை தான், இதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத, வா நம்ம கேன்டீன்ல போயிட்டு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள கேன்டீனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கேன்டீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்களுடைய கேன்டீனுக்கு பக்கத்திலேயே கெஃபே ஒன்று இருக்குமா, அந்த கெஃபேல வந்து பார்த்தீங்கன்னா கேக்ஸு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் பர்கர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்களாம். எப்பயுமே அந்த கெஃபேலேருந்து பியூட்டிஃபுல்லான ஸ்மெல் எல்லாமே வருமா, ஆனால் அன்னைக்கு இவங்களுக்கு வித்தியாசமான ஒரு நாத்தத்தை வந்து ஸ்மெல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பாத்ரூமில் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு அழுகிய நாத்தத்தை வந்து ஸ்மெல் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு நாத்தம் கெஃபேலேருந்து வருது. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அப்போது இவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஷாக்கான விஷயம் தெரிய வருது. அந்த நாத்தம் இவங்களுக்கு மட்டுமே தான் தெரியுது, ஆனால் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த நாத்தம் தெரியவே இல்லை. திரும்பவும் இந்த விஷயத்தை கேட்டு இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க காலேஜுக்கு வந்து ஹாஃப் டே லீவை போட்டுட்டு வீட்டுக்கும் கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து உடம்பெல்லாம் அடித்து போட்ட நிலையில், அதாவது பயங்கர டயர்டாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. டயர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு படுத்தும் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவினிங் ஒரு 6 மணிக்கு எழுந்து பார்க்கும்போது இவங்களுக்கு 103 degrees ஃபீவர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்களை ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த டைம், அதாவது இந்த அமானுஷ சம்பவங்கள் எல்லாம் பார்த்தாங்க இல்லையா, இந்த டைமில் வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இவங்களை ஃபேமிலியுடைய சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களை மேலே படிக்க வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய மிகப்பெரிய ஆசை என்னென்னா அப்ராடுக்கு போகணும், அப்ராடில் போய் படிக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய மிகப்பெரிய ஆசை. ஆனால் வீட்டில் ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்ராடுக்கெல்லாம் போய் படிக்க வேணாம், நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ அப்படின்னு வந்து ஃபோர்ஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலேயே இவங்க வந்து ரொம்ப ரொம்ப மன உளைச்சலாக இருந்திருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு வழியாக வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க, படிக்கிறதுக்கு அப்ராடுக்கு தான் உங்களால் அனுப்ப முடியாது, அட்லீஸ்ட் சென்னைக்காவது அனுப்பி வைங்க, நான் சென்னையில் போயிட்டு படிக்கிறேன் ஹையர் ஸ்டடிஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எவ்வளவோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கப்புறம் இவங்களுடைய வீட்டில் ஓகே நீ சென்னையில் போய் படிமா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஸோ இவங்களும் அவங்களுடைய ஊரை விட்டு சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னையில் வந்து முகப்பேரில் தான் ஒரு ஹாஸ்டலில் வந்து தங்கியிருக்காங்க. இவங்களுடைய ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூடியே 2 roommates வந்து தங்கியிருக்காங்க. அந்த 2 roommatesுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட், அதாவது ஒரு மிகப்பெரிய ஹேர் சலூனில் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. 2 பேருமே நார்த் ஈஸ்டர்ன் கேர்ள்ஸ் தான். ஸோ சென்னையில் அந்த ஹாஸ்டல் ரூமில் தான் இவங்க முதல் முறையாக அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாட்களை வந்து பார்க்குறாங்க. ஏன்னா அந்த 2 பொண்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு பர்சனாலிட்டியாக இவங்களை எப்பயுமே சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம், ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். 3 பேரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப ஜாலியாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த இடத்துல 2-3 மாதம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக தான் போயிட்டு இருந்திருக்கு. இவங்களுடைய கிளாஸோடைய ஷெட்யூல் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா காலையில் 8:00 இவங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். 8:00 டு 11:30 இவங்களுக்கு கிளாஸ் இருக்கும். 12:00 இவங்களுடைய ஹாஸ்டல் ரூமுக்கு வருவாங்க, லஞ்சை முடிச்சுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு திரும்பியும் ஈவினிங் 4:00 இவங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். ஈவினிங் 6:30 வரைக்கும் அந்த கிளாஸ் போகுமா, அதுக்கப்புறம் திரும்பியும் நைட்டு 7:00 தான் இவங்களுடைய ஹாஸ்டல் ரூமுக்கு வந்து வருவாங்க. இதே மாதிரி ஒரு ஷெட்யூலில் தான் கிட்டத்தட்ட 3 மாதமாக வந்து போயிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி இவங்க நைட்டு ஹாஸ்டலுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது இவங்களுடைய பர்ஸை வந்து தொலைச்சிடுறாங்க. அந்த பர்ஸில் தான் இவங்க ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த காசு வந்து அந்த பர்ஸில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு இப்போது கையில் செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான காசு தான் இருந்தது. ஸோ இப்போது இவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் கூட காசு இல்லை. ஸோ என்ன தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸாக பழகுனாலும் அவங்கக்கிட்ட காசு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா சாப்பாடாக வாங்கி சாப்பிட்டா தானே ரொம்ப அதிகமாக செலவாகும், நம்ம வந்து ஃப்ரூட்ஸாக வந்து வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் ஃப்ரூட்ஸ் மட்டுமே வாங்கிட்டு வந்து வைப்பாங்களாம். ஸோ திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க மத்தியானம் 12 மணிக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து
வச்சிருக்காங்க. அந்த ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 மணிக்கு எழுந்து பார்க்கும்போது கெட்டு போயிட்டு இருக்கு. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்டு தான் வாங்கிட்டு வந்தோம், எப்படி 4 மணி நேரத்தில் இந்த ஃப்ரூட் வந்து கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையை விட்டுட்டு வேற கடையில் ஃப்ரூட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ரெகுலராக இந்த 4 மணி நேரத்திலேயே எவ்வளோதான் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்டாக இவங்க வாங்கிட்டு வந்தாலும் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே கெட்டு போயிட்டே இருந்திருக்கு. இவங்களுடைய மனசில் என்னடா இது, திடீர்னு ஏதாவது ஒரு அமானுஷம் திரும்பியும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை தொடருதோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இவங்களுக்கு கிளாஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுமே சலூனுக்கு வந்து வேலைக்கு போயிடுறாங்க. இவங்க மட்டும்தான் தனியாக இவங்களுடைய ஹாஸ்டல் ரூமில் இவங்களுடைய பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு இவங்க பெட்டில் படுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த காட், அதாவது அந்த பெட்டுடைய காட் இருக்குல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தட தட ஆரம்பிச்சிருக்கு. இவங்க உடனே பட்டுன்னு எழுந்திருக்காங்க. என்னடா இது, நம்மளுடைய பெட்டு ஆடுது அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்துருக்காங்க. ஒருவேளை வெளியே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோடைய அதிர்வுனால தான் நம்மளுடைய பெட் இந்த மாதிரி தடதடா நாடுதோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படியே கரண்ட் இல்லாமல் ஸ்டாப் ஆகுது. இவங்களுடைய ரூம்லேயும் வந்து கரண்ட் போயிடுது. அதுக்கப்புறம் திடீர்னு இவங்க உட்காந்து மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் அந்த காட், அதாவது அந்த பெட் இருக்கிற காட் வந்து தடதடன்னு ஆட ஆரம்பிச்சிருக்கு. இந்த சம்பவத்தை பார்த்த உடனே இவங்க டிசைட் பண்ணிடுறாங்க, 3 மாதம் நம்ம நிம்மதியாக இருந்தது, அந்த ஒரு அமானுஷத்துக்கு பிடிக்கவே இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுடைய வீட்டிலிருந்து இவங்களுக்கு ஒரு கால் வருது. கால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய சொந்தக்காரங்களுடைய மேரேஜ் இருக்குமா, நீ ஊருக்கு உடனே கிளம்பி வரணும், மேரேஜுக்கும் நம்ம அட்டன் பண்ணணும், மேரேஜை முடிச்சுட்டு சென்னையில் தான் அவங்க ரிசப்ஷன் வைக்கிறாங்க, ஸோ முடிச்சுட்டு நீ சென்னையில் ரிசப்ஷனையும் அட்டன் பண்ணணும், நீ உடனடியாக ஊருக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவங்களும் இவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இவங்களுடைய ஊருக்குமே போயிருக்காங்க. ஊருக்கு போயிட்டு மேரேஜையும் அட்டன் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஊரில் அந்த மேரேஜை அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவங்க திரும்பியும் சென்னைக்கு வந்திருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி இவங்க தனியாக வராமல் இவங்களுடைய ஃபேமிலியோடு தான் வந்திருக்காங்க. இவங்க ஹாஸ்டலில் தங்கிக்கிறாங்க. இவங்களுடைய ஃபேமிலி வந்து ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்த உடனே ரொம்ப ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உடனடியாக ஈவினிங் ரிசப்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங்கெல்லாம் போயிட்டு பண்ணியிருக்காங்க. ரிசப்ஷனெல்லாம் முடிச்சுட்டு இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் திரும்பவும் ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. இவங்க நைட்டு இந்த ஹாஸ்டல் ரூமுக்கு வந்து வந்திருக்காங்க. அன்னைக்கு தான் தெரியுது இவங்களுடைய ஒரு ரூம்மேட் வந்து அவங்களுடைய ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இந்த ஹாஸ்டல் ரூமில் இவங்களும் இன்னொரு ரூம்மேட் மட்டுமே தான் அன்னைக்கு நைட்டு தனியாக இருந்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் நைட்டு இவங்களுடைய ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க வந்து இவங்க அட்டன் பண்ண கல்யாணம் எந்த அளவுக்கு கிராண்டாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ரூம்மேட் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுடைய ரூமுடைய டோரை யாரோ 2 தடவை நாக் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. கரெக்டாக அந்த டோரை நாக் பண்ணி அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர்லேருந்து கிட்டத்தட்ட 20 மீட்டர் தள்ளி ஒரு கார்ட்போர்டு வந்து இருக்குமா, அந்த கார்ட்போர்டுலேயும் அதே மாதிரி ஒரு 2 வாட்டி நாக் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. என்னடா இது, இந்த டோரை நாக் பண்ணுறாங்க 2 வாட்டி, அங்கே இருந்து அந்த கார்ட்போர்டுக்கு நடந்து போகணும்னா அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸாவது ஆகும். அந்த 10 செகண்ட்ஸுக்கு உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அந்த டோர் நாக்கிங் மாதிரியே அந்த இடத்துலயும் சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி லைட்டா இவங்களுடைய மனசுக்குள்ள டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. இவங்க பயந்துட்டு டோரை ஓபன் பண்ணாமலே இருந்திருக்காங்க. ரிப்பீட்டடா அந்த டோர் நாக்கிங் சவுண்டும் அந்த கார்ட்போர்டில் நாக் பண்ற சவுண்டும் இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இதை கேட்ட உடனே ரொம்ப பயந்து போய் இவங்களுக்கு நடந்த அமானுஷமான சம்பவங்கள் எல்லாமே இவங்களுடைய ரூம்மேட் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் இவங்களுடைய ரூம்மேட்டும் இவங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் தனியாக இருக்கும்போதும் கூட இந்த பெட், அதாவது இந்த பெட்டு வந்து அப்படியே தட தடன்னு ஆடினதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்த நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன், அதை கேட்டு பயந்து தான் அவங்க ஊருக்கும் போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. சரி, யார் தான் இந்த டோரை நாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் இவங்க டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. டோருக்கு வெளியே யாருமே இல்லை. ஸோ டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இவங்க திரும்பி இவங்களுடைய ரூம்மேட்டை நோக்கி நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களுடைய ரூம்மேட் அப்படியே இவங்களுடைய மூஞ்சியை அடித்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி பயத்தில் பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு பின்னாடி ஒரு கருப்பான உருவம் உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த செகண்டில் இவங்களுடைய உடம்பு எல்லாம் அப்படியே பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆகுது. அப்படியே மெதுவாக திரும்பி பார்க்கும்போது அந்த ஒரு உருவம் இவங்களை முறைச்சிக்கிட்டே இவங்களுடைய ரூமில் இருக்கிற ஒரு கபோர்டுக்குள்ளே போய் செட்டில் ஆகுது.
அந்த கபோர்டில் தான் இவங்களுடைய திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த உருவத்தை பார்த்த உடனே இந்த ரெண்டு பேரும் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய கதறல் சத்தத்தை கேட்ட பக்கத்தில் ரூமில் இருந்த பெண்கள் எல்லாமே ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னும் போது எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. உடனடியாக இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த ஊரில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் இவங்களுடைய ரிலேட்டிவ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ அந்த ரூமில் தங்கவே வேணாம், நீயும் அந்த பெண்ணும் உடனடியாக வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கும் கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் இவங்களுடைய ஊருக்கு போயிருக்காங்க. ஊரில் ஒரு மாதம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு மாதம் கழித்து இவங்களுடைய ரூமை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருந்திருக்கு. அந்த கண்ணாடியை திடீர்னு பார்க்கும்போது அந்த கண்ணாடியில் ஒரு அழகான பெண் சாரி கட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உருவத்தை வந்து பார்க்குறாங்க. ஆனால் இந்த உருவமுடைய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கிடையாது. ஆக்சுவலாக ஒரு தண்ணியில் ஊற வச்சா எந்த மாதிரி வந்து முகமெல்லாம் சுருங்கி போயிருக்குமோ அந்த மாதிரி முகம் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய விரல்கள் எல்லாம் நீல நீளமாக இருந்திருக்கு. அந்த பெண்ணுடைய கண்கள் எல்லாமே அப்படியே சிவப்பு கலரில் இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே இவங்க அப்படியே கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க. இவங்களுடைய கதறல் சத்தத்தை கேட்ட இவங்க அம்மா அந்த ரூமுக்கு ஓடி வந்திருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. நீ ஏதோ பயந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவங்களை சர்ச்சுக்குமே வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. சேர்ச்சிலேருந்து திரும்பி வந்துட்டதுக்கப்புறம் திரும்பியும் ரெண்டு மூணு நாட்கள் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நார்மலாக தான் போயிட்டு இருந்திருக்கு. ரெண்டு மூணு நாள் கழித்து இவங்க நைட்டு தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுடைய காலை பிடிச்சி யாரோ அமுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னடா இது, நம்மளுடைய காலை அசைக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முழிச்சு பார்த்தா இவங்க கண்ணாடியில் அந்த பெண்ணுடைய உருவத்தை வந்து பார்த்தாங்க இல்லையா, அதே பெண்ணுடைய உருவம் வந்து இவங்களுடைய காலை பிடிச்சி அமுக்கிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த பெண் பிரெக்னெண்ட்டாகவும் இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே திரும்பி இவங்க பயங்கரமாக கத்திருக்காங்க. இவங்களுடைய கதறல் சத்தத்தை கேட்டு இவங்க அம்மா உள்ளே ஓடி வந்திருக்காங்க. இவங்களை பிடிச்சி பயங்கரமாக திட்டிருக்காங்க. தனியாக படுக்க வேணாம்னு சொன்னால் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் இவங்க கூடயே வந்து படுத்திருக்காங்க. இவங்க என்ன தான் படுத்தாலும் தூக்கம் வரவே இல்லைன்னு தான் சொல்லணும். கண்ணை முழிச்சுக்கிட்டு இந்த உருவம் ஏன் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு, இந்த பெண் யார், இந்த ப்ரெக்னெண்ட்டான பெண்ணுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலாக 3 மாதத்துக்கு முன்னாடி இவங்களுடைய பர்ஸ் தொலைஞ்சி போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பர்ஸ் தொலைகிற அன்னைக்கு ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. இவங்க வந்து ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த டைமில் ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் ஒரு சின்ன பெண் குழந்தை வண்டியில் வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஆக்சிடெண்ட்டில் மாட்டி அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இறந்தும் போயிருக்காங்க. அந்த பெண் குழந்தை வந்து பயங்கரமான அடிபட்டு கீழே விழுந்து கிடந்திருக்கு. வேற யாருமே அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வரவே இல்லை. இவங்க ஓடி போய் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண் குழந்தையை தூக்கி இவங்களுடைய மடியில் போட்டு தட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த பெண் குழந்தை உயிரோடு தான் இருந்திருக்கு. ஆம்புலன்ஸ் இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. கரெக்டா அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இந்த பெண் குழந்தை ஆல்ரெடி இறந்து போயிருச்சுமா அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக், நம்ப முடியாத அளவுக்கு ஷாக். ஏன்னா அந்த பெண் குழந்தை வந்து இவங்களுடைய மடியில தான் இருக்கு, இவங்களுடைய கண்களை பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. இந்த பெண் குழந்தை எப்படி இறந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு தான் இவங்களுடைய போஸும் அந்த கூட்டத்தில் யாரோ திருடி இருக்காங்க. அன்னையில இருந்து தான் இவங்களுக்கு ரெகுலரா இந்த மாதிரி அமானுஷமான நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருந்திருக்கு. இவங்களுடைய மனசுக்குள்ள இருந்த ஒரே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரெக்னென்ட்டான லேடி இருக்காங்க இல்லையா, அந்த பிரெக்னென்ட் லேடிக்கும் எனக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லை. அந்த பிரெக்னென்ட் லேடிக்கோ இல்லை அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கோ இல்லை அந்த குழந்தைக்கோ எந்த விதமான கெடுதலும் நான் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் அந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குழந்தையை என்னுடைய மடியிலேயே போட்டு தட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த குழந்தை வந்து துரதிருஷ்டவசமாக இறந்தும் போயிருச்சு. இதுக்கு எந்த விதத்துலேயும் நான் வந்து காரணமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பிரெக்னென்ட் லேடியோடைய ஆன்மா என்ன துரத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுடைய மனசுக்குள்ள பயங்கரமான ஒரு குழப்பம். இந்த விஷயத்தை எல்லாமே இவங்களுடைய அம்மா கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் வா இது எல்லாமே நம்மளுடைய சர்ச் ஃபாதர் கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க. எல்லா விஷயத்தையும் ஃபாதர் கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்ச்சில் மாஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க, ப்ரேயர் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பயங்கர ட்ரொமாட்டிக்கான ஒரு இன்சிடென்ட்ல இருந்து இவங்க வெளியே வர்றதுக்கே கிட்டத்தட்ட 3-4 மாதங்கள் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த நிகழ்வு நடந்து இவங்களுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிட்டு இருக்கும். கடந்த 3 வருஷமாக அதாவது இந்த மாஸ் ப்ரேயர்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரெக்னென்ட் லேடியோடைய ஆன்மாவை இவங்க நேரில் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கதையை கேட்கும்போது என்னுடைய மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி தான் தோணுது. நார்மலாக மனிதர்கள் தான் உதவி செஞ்சாங்க கூட நம்பிக்கை துரோகம் வந்து பண்ணுவாங்க, பேய் கூடமா நம்பிக்கை துரோகம் பண்ணும்.
கரெக்டு தான், மனிதர்கள் தான் இறந்து போயிட்டு பேயா மாறுறாங்கல்ல, ஸோ கண்டிப்பாக நம்பிக்கை துரோகம் பேயும் கூட செய்யும் போல இருக்கு. ஆக்சுவலாக அந்த பிரெக்னென்ட் லேடி ஏன் இவங்களை தொந்தரவு பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு உண்டான விடை எனக்கு சத்தியமாக தெரியல. உங்களுக்கு அதோட விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய்.